إن الحمد لله نحمده ونستعينه نيهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல கல்யாண ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு படுமாகாவி ஒரு கயவன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பொதுவெளியிலே பேசி திரிகின்ற அவலத்தை அந்த கேடு கெட்ட அந்த நிலையை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. ஆளுகின்ற வர்க்கம் அவனை அடக்கி வைக்காமல் இருக்கிறது என்பதனை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு குழுந்திருக்கின்றோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அறிஞர்களும் சரி, அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்கின்ற வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமுமே லட்சக்கணக்கான மக்களால் ஐவிட்னஸ் என்று சொல்வார்களே, விட்னஸ் ஆக உறுதியாக எந்த களவும் இல்லாமல் சுத்தமான வரலாறு இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு கதை அல்ல, கப்சா அல்ல, போறவங்க வராம எதுவும் சொல்லிட்டு போக முடியாதுங்க. லட்சோ லட்சமாக மக்களுடைய கண்ணால் பார்க்கப்பட்டு கைகளால் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாறு. இப்படி ஒரு வரலாறை வேற எந்த மனிதனுக்கும் உலகத்தில் சந்தித்தது கிடையாது. அவருடைய வரலாறு படிக்கின்ற யாராக இருந்தாலும் ஒரு கணம் அவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரா என்று அவர்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே நயவஞ்சகம் கொண்டவன் தனது கூறிய நாட்கள் பேசிய வார்த்தைகளில் கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உள்ளமும் கொதித்து போயிருக்கின்றது. எந்த அளவுக்கு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் தெரியுமா? ஏகே 47 பீரங்கி யார், கத்தி யார், கோடாரி யார் இல்லை, இதையெல்லாம் விட மிக பயங்கரமான ஆயுதம் உலகத்தில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கேடு கட்ட நயவஞ்சகரின் நாக்கு தான் அது. அவன் நாக்கி
தேசிய பாதுகாப்பு சட்டம் நேஷனல் செக்யூரிட்டி லா 1988 உடனே இந்த அரசு ஏற்படுத்தி அவனை கைது செய்ய வேண்டும், அவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். ஏன் அவ்வளவு வார்த்தையை பேசியிருக்கிறான் எந்த அறிவுங்களா? முஸ்லிம் அன்னார மக்கள் அதை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இவன் பேசிய வார்த்தை இருக்குதல்லவா, இவன் உங்களுக்கு பொறுமையை தரட்டும். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சில பேர் சொல்றாங்க, இப்படியான மக்களால் தான் இங்கே சட்டம் வந்து சீர்கெடுகிறது. இப்ப அந்த அளவுக்கு வார்த்தை அறிவிப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய தூதரங்களுக்கு எப்படி தெரியுமா? அல்லாஹ் என்னை படைத்த ரப்பரான அல்லாஹ் என்று சொல்லி தருகிறான். எப்படி இந்த தூதர் உங்களுக்கு உயிரை விட வேணானவர்? எந்த அளவுக்கு நாம சிந்திச்சு பார்க்கிறோம். தன்னுடைய திருமறையை நான் சொல்றான், ஓ அபீகி ஓ உம்மிகி ஓ சாஹிபத்திகி, உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய தாயை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த சொந்தத்தையும் சொந்தத்தையும் விட இந்த தூதர் உங்களுக்கு உயிருக்கு மேலானவர். கேட்டுமா? நீங்கள் அழுதால் அவருக்கு வலிக்கிறது, நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர் கஷ்டப்படுகிறார். இப்படிப்பட்ட தூதரை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ரஹமத்துல் ஆலமீன் என்று உள்ள அல்லாஹ் இந்த நபியை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், உலகத்தின் அருள்கொலை என்று இறைவனால் பாராட்டப்பட்ட உத்தம தூதரை இந்த கேடுகட்ட நயவஞ்சகன் இந்த நாட்டிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியராக வாழ்கின்றதை சகிக்க முடியாமல் ஏந்தறிகிறார். இப்பொழுது வந்த குடியரசு தினம் தமிழகம் முழுவதும் இரத்த நாள முகாமை நடத்தினோம். எத்தனை முகாம் தெரிகிறார்? 100க்கும் மேற்பட்ட முகாம்கள், 100க்கும் மேற்பட்ட முகாம்கள். எத்தனை யூனிட் ரத்தம் தெரிகிறார்? பல ஆயிரக்கணக்கான யூனிட் ரத்தங்கள். இந்த சமுதாயம் ரத்தம் கொடுத்து மனிதநேயத்தை பாதுகாக்கிறது. சும்மா இல்ல, இந்த வருஷம் மட்டுமா, கடந்த 14 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே ரத்தத்தை கொடுத்து மனிதநேயத்தை பாதுகிக்கின்ற ஒரே ஜமாத் இந்த ஜமாத் தான். இத பாக்குறான், இத பார்த்துட்டு பேஸ்புக்ல மாற்றுமத சகோதரர்கள், கிறிஸ்துவர்கள், இந்து சகோதரர்கள் நம்மை புகழ்ந்து தருவதால் இப்படி ஒரு சித்தாந்தமா? அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சொந்த மொந்த கூட ரத்தத்தை கொடுத்த முன்வர மாட்டேங்கிறானே. பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். பெரிய கோடீஸ்வரர் 2 யூனிட் ரத்தம் கேட்டார். அவர் மகன் சொல்றாங்க, எத்தனை லட்சம் வேணும், செக் கொடுத்தார்கள். ரத்தம் கேட்காத யாரு? தன்னுடைய தகப்பனுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கின்ற நேரம். எங்கோ இருக்கின்ற மூலையில் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய இயக்கன் ஓடோடி சொல்லுகிறானே, கன்னியாகுமரி வேணுமா? அங்கே ரத்தத்தை கொடுப்பதற்கால் எங்கு வேண்டும் ஓடோடி போய்? யார் சொல்லிக் கொடுத்தது? 14 ஆண்டுகளாக ரத்தத்தை வாரி வாரி எடுத்தோம். அந்த ரத்தத்தை தெருக்களில் ஓட விட்டால் ரத்த ஆறு போல ஓடும் அப்பா. இதை யார் என்று சொல்லிக் கொடுத்தார்? எங்கள் நபியர்கள் சொல்லிக் கொடுத்தது. எந்த தூதரை நீ பேசினாயோ, எந்த தூதரை நீ ஏசினாயோ, அந்த தூதர் சொன்ன ஒரே வார்த்தை அத்தீனு ரசிகா. மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலம் நாடுவதுதான். அவரை போய் பேசுங்க, கொஞ்சம் கூட ஈழ இல்லை. மனித தன்மை கூட அவனுடைய செயலை அடக்க முடியுமா? பொய்களையும் புரட்டுகளையும் அடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அவங்க மனைவி சொல்றாங்க, யாரு? பெருமானார் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்றாங்க. இந்த வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். இந்த கைவன் சொல்றான், அவர்களுடைய பெருமானார் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீது, அவருடைய டிசிப்ளின் மீது இவன் கரைய பூசுறான். ஆனா சர்டிபிகேட் யாருமே கொடுக்கறா? ஒட்டுமொத்த சகாபாக்களும் அவங்க மனைவி சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டுமொத்த மூமினுடைய அன்னை சொல்றாங்க, பெருமானார் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த டிசிப்ளின், அந்த ஒழுங்கு எப்படி தெரியுமா? அடே கேட்டுக்கொள் கயவர்களே,
எங்களுடைய தூதரை புறம் பேசுகிறீர்களே. ஏற்றினுடைய வரலாறு அல்ல, கட்டுக்கதை அல்ல, உண்மை வரலாறு என்று சொல்கிறேன். அவர்கள் மனைவி சொல்கிறார்கள், பெருமானாருடைய முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுட்டு விரல் கூட அந்நிய பெண் மீது பட்டதில்லைனா? யார பேசுற, யார பண்ணு கொண்டு பேசுற? நீ இருக்கின்றிய, நீ இருக்கின்ற பாரதிய ஜல்சா பார்ட்டி அதுல போய் பேசுறா? சின்னஞ்சிறிய சிறுமிகளுடைய வாழ்வை சீரழித்து கற்பழித்து கொள்கிறாளே, அவன்கிட்ட போய் பேசுறா? எங்க பேசுற? உன்னுடைய தலைவர் சாவர்கர் அவர் வர்றாரு இல்லையா எங்களுக்கு? ஆங்கிலுடைய சூவை நக்கி பிழைத்த கதையை அதை பேசுறா? யார பேசுற? எங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கப்பட்ட நபியை பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? காலில் தூசி போவாயா? நாம சொல்றோம், ஒட்டுமொத்த மனிதர்கள் வழங்கி வச்சிருக்காங்க, உலகம் முழுவதும் மனிதர்கள் வழங்கி வச்சிருக்காங்க. ப்ராபட் முகம்மது உலகத்தை புரட்டி போட்ட 100 தலைவர்களை ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞன் எழுதுகிறான். அவன் புத்தகத்தை கடைசியில் முடிக்கின்றான். உலகத்தை புரட்டி போட்ட 100 தலைவர்களில் நம்பர் 1 எடுத்த ப்ராபட் முகம்மது வைத்தானே, நீ படிக்கலையா? எதுக்கு தெரியுமா சொன்னால், பெருமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவம் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியாது, நாங்கள் கண்டதில்லை. ஆனால் எங்கள் பிள்ளைகளை விட, எங்கள் சொந்த பந்தங்களை விட, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தினுடைய அத்தனையை விட எங்கள் தூதரை நேசிக்கிறோம். சும்மா சொல்றோமா? இந்த போஸ்டர் அடிச்சு விட்டுவானே, என் உயிரின் மேலான தலைவா, அந்த கூட்டம் இல்ல, இது இஸ்புல்லா அல்லாஹ்வுடைய கூட்டம். அல்லாஹ் சொல்றான், யார் இந்த தூதரை நேசிக்கிறார்களோ அவர்கள் எப்படி பண்ண தெரியுமா? நம்முடைய அருளால் அவர்கள் ஆன்மாவை பலப்படுத்தி விட்டோம். திருமுறை குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அருள் ரகமத்தில் இருக்கிறவா, யார் இந்த தூதரை நேசிக்கிறாரோ அங்க உள்ளத்தை பலப்படுத்திட்டோம், ஆன்மாவை பலப்படுத்திட்டோம். அவங்க எப்படி தெரியுமா? உலாய்க்க ஹிஸ்புல்லாஹ், ஏ அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம். அப்ப அந்த தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள், வீரத்தினுடைய விளைநிலமாக இருந்தவர்கள் வரலாற்றை எழுதி பார்த்து சொன்னால் அட்டகத்தை சொல்ற ஆள் இல்லைங்க. எல்லா மன்னர் என்ன பண்ணுவா? பெரிய யானை வச்சிருப்பான், அது மேல உப்பரிகள் இருக்கும், அதுக்கு மேல 4 சோல்ஜர் வச்சிருப்பான். அந்த சோல்ஜர் பாதுகாப்போட நடுவில் உட்கார்ந்து போவான் படைக்கு, பாத்துக்கோமா இல்லையா? எந்த மன்னர் எடுத்துக்கோ, மகா பெரிய பேரரசர் ராஜராஜ சோழன் எடுத்துக்கோ, அலெக்சாண்டர் எடுத்துக்கோ, நெப்போலியன் எடுத்துக்கோ, எல்லா யானை மேல உட்கார்ந்து சேஃப்டியா போனான். பெருமாள் நபீரன் தெரியுமா, ஒவ்வொரு பேர்களத்திலும் அவர்கள்தான் மன்னர், அவர்கள்தான் தளபதி. வரலாறு பார்க்க முடியுமா? வரலாறு நடிகளும் அவர்கள் வீரத்தை பேசுகின்ற வரலாற்று சம்பவங்கள், அவர்கள் ஒழுக்கத்தை பேசுகின்ற வரலாற்று சம்பவங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்கள். ஆனா இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு வெறுப்பம் ஊட்டி இந்த மாதிரி நேரத்தில் மக்களை போட்டு குழப்பி ஒற்றுமையா இருக்கின்ற இந்த தேசத்துல ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கின்ற விதமாக இவர்களோட பார்க்கிறோம். இதுக்கு ஒரு காலம் தமிழகம் இழந்தராது. ஒட்டுமொத்த தேசத்திற்கு மனிதநேயத்தை வழிகாட்டிய மண் இந்த மண், அப்படிப்பட்ட மண் என்று பேசுறோம். உலகத்தினுடைய கார் இருளை போக்க வந்த எலி சூரியனா, அதை குறைக்கின்ற நாயனா நீ? நாய் சூரியனை பார்த்து குறைச்சா சூரியன் ஓடிடுமா? சூரியன் பயந்துருமா? அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேல நேசிக்கிறோம், வெறும் போஸ்டரை ஒட்டுவதல்ல, எங்கள் உயிரில ஒட்டு வைத்திருக்கிறோம். ஆளுகின்ற அரசாங்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், காவல்துறை இதை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள், உளவுத்துறை இதை உற்றுநோக்கிக் கொள்ளுங்கள். எங்கள் ஈழத்தோடு, எங்கள் மானத்தோடு, எங்கள் உயிரோடு விளையாண்டால் சும்மா இருப்போம், எங்கள் தூதரோடு விளையாண்டால் ஒரு காலம் பொறுக்க மாட்டோம். இந்த நிலையில இன்னும் இந்த மக்கள் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அராஜகம் செய்வதற்கல்ல,
இத்தனை ஆயிரம் மக்களை சட்டுக்கோப்பா வைத்திருக்கணுமா? அந்த தூதருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. போற வர பயணிகளுக்கு கூட நீங்க இடம் சேர்ந்ததாக சொன்னாங்களே, அந்த வார்த்தை தான் இங்க நிக்க வைத்திருக்கிறது. நீ இந்த மீட்டிங் அமைதியா நடக்கிற யாரு காரணம்? அதுக்கு அந்த தூதர் தான். எங்களுக்கு வரக்கணும் தெரியாதா? எங்களுக்கு வரக்கணும் தெரியாதா? எங்களுக்கு அடாவடித்தான் தெரியாதா? அதே மறுமையை நேசிக்கின்ற கூட்டம், நாங்கள் செத்தாலும் சகிதடா, நாங்கள் செத்தாலும் சகிது, வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள், பயப்பட மாட்டோம். காவல்துறை ஆகட்டும், இது ஆளுகின்ற அரசாங்கம் ஆகட்டும், உங்க தகவலை கொண்டு போய் சேருங்க. சும்மா சீட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த மனிதநேயத்தை நேசிக்கின்ற, இந்த மனிதநேயத்தை மதிக்கின்ற, எங்கள் ரத்தத்தால் மனிதநேயத்தை பாதுகாக்கின்ற இந்த முஸ்லிம்கள் மிரண்டால் இந்த நாடு கொள்ளாது. நாங்கள் எச்சரிக்கிறோம், இது போன்ற இந்த நாக்கு உள்ள இந்த நயவஞ்சமுடைய நாக்குகளை நீங்கள் பரமார்க்கவில்லை என்று சொன்னால். சிந்துகிறாயா, 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 சிந்துகிறாயா,
நினைத்தாயா
குஜராத் என்று நினைத்தாயா? குஜராத் என்று நினைத்தாயா? சமத்துவ பூமி தமிழ்நாடு, சமத்துவ பூமி தமிழ்நாடு, சமத்துவ பூமி தமிழ்நாடு, சமத்துவ பூமி தமிழ்நாடு, ஒற்றுமை நிறைந்த தமிழ்நாடு, ஒற்றுமை நிறைந்த தமிழ்நாடு, அனைத்து மதத்தை சேர்ந்தவரும், அனைத்து மதத்தை சேர்ந்தவரும், அன்பாய் பழகும் தமிழ்நாடு, அன்பாய் பழகும் தமிழ்நாடு, அனைத்து மதத்தை சேர்ந்தவரும், அனைத்து மதத்தை சேர்ந்தவரும், அன்பாய் பழகும் தமிழ்நாடு, அன்பாய் பழகும் தமிழ்நாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமையில், இந்து முஸ்லிம் ஒற்றுமையில், சிறப்பாய் திகழும் தமிழக மண்ணு, சிறப்பாய் திகழும் தமிழக மண்ணு, மத கலவரம் செய்வதற்கு, மத கலவரம் செய்வதற்கு, மத கலவரம் செய்வதற்கு, மத கலவரம் செய்வதற்கு, இரத்த காடாய் மாற்ற துடிக்கும், இரத்த காடாய் மாற்ற துடிக்கும், இரத்த காடாய் மாற்ற துடிக்கும், இரத்த காடாய் மாற்ற துடிக்கும், எச்ச பொறுக்கி அயோத்தியனை, எச்ச பொறுக்கி அயோத்தியனை, எச்ச பொறுக்கி அயோத்தியனை, எச்ச பொறுக்கி அயோத்தியனை, மதவெறி சங்கி கல்யாணராமனை, மதவெறி சங்கி கல்யாணராமனை, மதவெறி சங்கி கல்யாணராமனை, மதவெறி சங்கி கல்யாணராமனை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில், சிறையில் தள்ளு, 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 தமிழகத்தில் கலவரம் செய்ய, தமிழகத்தில் கலவரம் செய்ய, தமிழகத்தில் கலவரம் செய்ய, தமிழகத்தில் கலவரம் செய்ய, ஆயத்தமாகும் சங்கிகளை, ஆயத்தமாகும் சங்கிகளை, ஆயத்தமாகும் சங்கிகளை, ஆயத்தமாகும் சங்கிகளை, களை எடுக்க தயங்க மாட்டோம், களை எடுக்க தயங்க மாட்டோம், களை எடுக்க தயங்க மாட்டோம், களை எடுக்க தயங்க மாட்டோம், சங்கிகளை கருவருக்க, சங்கிகளை கருவருக்க, கொஞ்சமும் தயங்க மாட்டோம், கொஞ்சமும் தயங்க மாட்டோம், சங்கிகளை கருவருக்க, சங்கிகளை கருவருக்க, கொஞ்சமும் தயங்க மாட்டோம், கொஞ்சமும் தயங்க மாட்டோம், கலவரத்தை தூண்ட வந்த, கலவரத்தை தூண்ட வந்த, காவி பொறுக்கி நாய்களுக்கு, காவி பொறுக்கி நாய்களுக்கு, கலவரத்தை தூண்ட வந்த, கலவரத்தை தூண்ட வந்த, காவி பொறுக்கி நாய்களுக்கு, காவி பொறுக்கி நாய்களுக்கு, காவல்துறையின் பாதுகாப்பா, காவல்துறையின் பாதுகாப்பா, தமிழக அரசு பாதுகாப்பா, தமிழக அரசு பாதுகாப்பா, காவல்துறையின் பாதுகாப்பா, காவல்துறையின் பாதுகாப்பா, தமிழக அரசு பாதுகாப்பா, தமிழக அரசு பாதுகாப்பா, அமைதி பூங்கா தமிழகத்தை, அமைதி பூங்கா தமிழகத்தை, அமைதி பூங்கா தமிழகத்தை, அமைதி பூங்கா தமிழகத்தை, கலவர காடாய் மாற்ற துடிக்கும், கலவர காடாய் மாற்ற துடிக்கும், பாசிச பயங்கரவாதி கல்யாணியை, பாசிச பயங்கரவாதி, பாசிச பயங்கரவாதி கல்யாணியை, பாசிச பயங்கரவாதி கல்யாணியை, பிணையில்லா வழக்கில் கைது செய், பிணையில்லா வழக்கில் கைது செய், பிணையில்லா வழக்கில் கைது செய், பிணையில்லா வழக்கில் கைது செய், எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை, எடப்பாடி அரசே எச்சரிக்கை, எடப்பாடி அரசே எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை, எடப்பாடி அரசே எச்சரிக்கை, எடப்பாடி அரசே எச்சரிக்கை, உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல, உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல, நாங்கள் உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல, கண்ணியம் குலைக்க எத்தனைத்தால், கண்ணியம் குலைக்க எத்தனைத்தால், பாடம் புகட்டும் கருத்தினிலே, பாடம் புகட்டும் கருத்தினிலே, பாடம் புகட்டும் கருத்தினிலே, பாடம் புகட்டும் கருத்தினிலே, அட உயிரே போனாலும் கவலை இல்லை, எங்கள் உயிரே போனாலும் கவலை இல்லை, தாமதிக்காதே தாமதிக்காதே, தாமதிக்காதே தாமதிக்காதே, தாமதிக்காதே தாமதிக்காதே, தாமதிக்காதே தாமதிக்காதே, இனியும் சிறிதும் தாமதிக்காதே, இனியும் சிறிதும் தாமதிக்காதே, மோடி கூட்டத்தை திருப்தி வருத்த, மோடி கூட்டத்தை திருப்தி வருத்த, மோடி கூட்டத்தை திருப்தி வருத்த, மோடி கூட்டத்தை திருப்தி வருத்த, கண் துடைப்பாய் நீ நடவடிக்கை எடுத்தால், 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 ஆட்சி மாறும் எச்சரிக்கை, ஆட்சி மாறும் எச்சரிக்கை, ஆட்சி மாறும் எச்சரிக்கை, ஆட்சி மாறும் எச்சரிக்கை, கட்சிகள் மாறும் எச்சரிக்கை, கட்சிகள் மாறும் எச்சரிக்கை, கட்சி மாறும் எச்சரிக்கை, கட்சி மாறும் எச்சரிக்கை, எச்ச பொறுக்கி காவி ராமனின், எச்ச பொறுக்கி காவி ராமனின், எச்ச பொறுக்கி காவி ராமனின், எச்ச பொறுக்கி காவி ராமனின், நாக்கை அடக்க நீ தவறினால், நாக்கை அடக்க தவறினால், நாக்கை அடக்க தவறினால், நாக்கை அடக்க தவறினால், நாக்கை அல்போம், நாக்கை அல்போம், நாக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடுத்த நிகழ்வாக
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய மாநில செயலாளர் சகோதரர் தந்தை முஜிபுரமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மைய கருத்தை சொல்வார். அளவற்றும் நிதரற்ற பேரன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான இறைவனை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த கண்டன உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எங்கள் நேசத்திற்குரிய தொப்புள் கொடி உறவுகளான மாற்றுமத நண்பர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் ஆவேசமான கோஷங்களும் ஆவேசமான உரைகளும் உங்களை சில நிமிடங்கள் சிந்திக்க வைக்கும். ஏன் இந்த இஸ்லாமிய மக்கள், ஏன் இந்த இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் இன்றைக்கு வீதியில் வந்து இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த நிலையை உருவாக்கிய கயவன் யார் என்கின்ற அந்த கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழும். இது போன்ற நிகழ்வுகள் என்பது இன்னும் சில ஏற்படலாம். ஏன் என்று சொன்னால், வருகின்ற மே மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவிற்கு கீழே ஓட்டு வாங்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் எப்படியாவது அந்த நோட்டாவை விட ஒரு சில ஓட்டுகள் அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமையாக இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களிடத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலம் இஸ்லாமியர்களிடையும் இந்து மக்களிடத்திலும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இதன் மூலம் ஓட்டு ஆதாயத்தை பெறலாம், தேர்தலில் ஆதாயத்தை பெறலாம் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை இன்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம் தமிழகத்தில் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரஜினி எழுந்து பார்த்தாங்க, ரஜினி நீங்க வாங்க, நீங்க தான் அடுத்த முதல்வர். அதிமுக உடைச்சு பார்த்தான், ஒண்ணு வேலைக்காக போவோம் அப்படின்னா வேலை எடுக்க வேணாம், வேலையை கூறான மக்கள் ஒரு மாசமும் படிக்கல, யோசிக்கல என்ன செய்யலாம். அப்ப ஒட்டுமொத்த மக்களிடத்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது ஒட்டுமொத்த மக்களிடத்தின் பார்வையை பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை விமர்சிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக அளிக்கக்கூடிய அந்த தூதரை விமர்சித்தோம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் மிக கடுமையாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். அப்ப இந்து முஸ்லிம் பிரச்சனை என்று காய காட்டி காரணம் காட்டி அதன் மூலம் ஓட்டுக்களை மூலம் அதன் மூலம் தேர்தல் ஆதாயத்தை பெறலாம் என்பதற்காக இன்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம் என்ன செய்கிறது, இது போன்ற திட்டங்களை ஒவ்வொரு மாநிலங்களும் செய்து கொண்டுதான் வருகிறது. இன்றைக்கு ஊடகங்கள் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஷ்மீர் உள்வர்ம தாக்குதல் ராணுவ வீரர்கள் 40 பேர் பலியானார்களே, அதற்கு காரணம் யார்? இது திட்டமிட்டு செய்ததற்காக நடத்தப்பட்ட சதி போல தோன்றுகிறதே என்று இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தி வருவதற்கு முன் எப்படி அந்த ஊடகம் பிஜேபியை சார்ந்த ஊடகம் செய்தியை வெளியிட்டது என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவ இந்த அரசாங்கம் ஆட்சியை பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள், எதையும் செய்வதற்காக தன் நாட்டு மக்களை கொலை செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் தயங்காது என்பதுதான் தெரிகிறது. அந்த அளவிற்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் இரக்கமாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்குவதற்காக, மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக, ஜாதி கலவரத்தை உண்டாக்குவதற்காக பல்வேறு சதி திட்டங்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் கையில் எடுத்து இந்த பிஜேபி மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. கழுத்தராமனை போன்று மாரிதாசை போன்று சில அயோக்கியர்களை கையில் வைத்திருக்கிறார்கள். வேலூர் பிராகின் ஒரு
கருப்பாடுகளையும் கையில் வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? இந்துக்களுக்கு எதிராக நீ பேச வேண்டும், முஸ்லிம்களுக்கு எதிராக பேச வேண்டும். இந்துக்கள் முஸ்லிம்களுக்கிடையே கலவரத்தை உண்டு பண்ணி இந்துக்களை இஸ்லாமியர்கள் ஒடுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள் என்பது போன்ற ஒரு மாயை உருவாக்கி ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கான வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வரலாம், இன்னும் எத்தனை எத்தனை கலவரங்களை இந்த அரசாங்கம் உண்டு பண்ண போகிறதோ என்கின்ற ஐயப்பாடு இன்று மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. நடுநிலையான மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த தேர்தல் முன்பு இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை அமைதியாக சந்தித்த இந்த தமிழகம் இன்றைக்கு கலவர பூமியாக மாற்றுவதற்கு இந்த பிஜேபி அரசாங்கம் இப்படிப்பட்ட சேதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எதற்காக செய்கிறார்கள்? அதிமுகவை உடைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ரஜினியை இழுத்து பார்த்தார்கள், நகரவில்லை. வேலை இருந்தால் ஒண்ணு நடக்கல. மக்கள பிரிவினை உண்டாக்கு, மத கலவரத்தை உண்டாக்குவதற்கு நீ என்ன செய்தாலும் தயார், நீ உனக்கு அதற்கான அத்தனை வசதியும் செய்து தரப்படும் என்ற அந்த வழிகாட்டுதல் தான் இதுக்கு இந்த கலிசனை ராமன் இருக்கிறான அவன் பேசுவதற்கு காரணமாக அமைந்தது. என்ன செய்யலாம்? நேற்று மேட்டுப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்துக்கு வந்தீங்களா? உன்னுடைய பணி என்ன? உன்னுடைய அரசியல் கொள்கை என்ன? உன்னுடைய விஷயம் என்ன? அதை சொல்லிட்டு போடுமா இல்லையா? இவன் என்ன சொல்றான்? நான் நபிகள் நாயகத்தை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கினேன். செய்ய தொடங்கியதால் அவர் ஆண்மை இல்லாதவர் என்று கூறினேன். அதற்காக என் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். குஜராத்திலும் அகமதாபாத்திலும் என்ன மானம் கட்ட நாயே, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஆண்மை பற்றி பேசுவதற்கு உன்னுடைய கட்சியில் உனக்கு அதிகாரம் இருக்கிறதா? அல்லது உனக்கு வக்கு இருக்கிறதா? என தலைமையில் இருக்கிறானே மோடி, அவர் ஆண்மை உள்ளவர் என்றால் அவருடைய மனைவி வாழ வைத்திருப்பாரா இல்லையா? அடிச்சு மிரட்டால இல்லையா? என வாஜ்பாய் வந்தாரு, எத்தனை பிள்ளைகளா அவருக்கு? ஆண்மை இருந்தா திருமணம் பண்ணிருப்பாரா இல்லையா? ஆண்மையை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்னென்ன அருகதை இருக்கிறது சொல்ல, ஆண்மையை பத்தி பேசலாம். ஆண்மை இருக்கிறதாடே, ஆண்மை இருப்பதால் தான் என்னுடைய தூதர் 13 மனைவிகளை திருமணம் செய்தார். வக்கீல வெக்கம் கட்ட மானம் கட்ட நாயே, நீ சொல்ற ஆய்வு செய்ய செய்யட்டுமா? நீ மேட்டுப்பாளையத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனைவியும் மகளும் எவனுடன் மேட்டரில் இருந்தால் என்று நான் ஆய்வு செய்யட்டுமா? செஞ்ச காரி துப்பா முடியும். என்னுடைய சகோதரி, அதனால அடைச்சு வாசிக்கின்றோம். எந்த அளவிற்கு நீ பேசுகின்றாய்? உன்னை பேச வைப்பது யார் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த அயோக்கியன் இப்படி தாங்க, இப்படி மட்டுமல்ல, இவனுக்கு கிள்ளிக்கிறையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமிய சகோதரர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களான விடுதலை சேர்த்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுநிலையான மக்கள் இருக்கிறார்களே இவர்கள், இவர்களை குறிவைத்து இவன் என்ன செய்வான் என்று சொன்னால், கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஜாதி வெறியை தூண்டக்கூடிய, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இந்த அயோக்கியம் செய்து கொண்டிருப்பான். 2020 ஒரு திட்டம் வந்தது, அந்த திட்டத்திலும் மக்களிடத்தில் கருத்து கேட்கிறார்கள். கருத்து சொல்ற ஒரு பெண்மணி, பத்மணி என்கின்ற பெண்மணி, அந்த பத்மபிரியா கருத்தை சொல்லும் பொழுது இந்த அயோக்கியன் என்ன செய்கின்றார்? அந்த பொண்ணோட போன் நம்பரை கொடு, அட்ரஸ் கொடு. எதுக்குடா அந்த கேட்கிற? நீ வெள்ளை அடிக்க போறியா அந்த வீட்டுக்கு, அல்ல அந்த பெண்ணுக்கு வேற ஏதாவது செய்ய போறீங்கிறாயா என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். இவன் என்ன செய்யறான்? அவன் யார் என்று பார்த்து அந்த தொலைபேசி அந்த பெண்ணுக்கு சொல்ல முடியாத தொல்லைகளை கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட அயோக்கிய தரத்தை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். இது மட்டுமே அவன் செய்யறான். நல்ல கருத்தை யாரும் சொல்ல முடியல. அந்த கார்த்தி சூர்யாவின் நடிகர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஏஐ 2020 இந்த திட்டத்தை கடுமையாக கண்டித்தார்கள். இது கார்பரேட் நிறுவனத்துக்கு துணைமாகக்கூடிய செயல் என்று கண்டித்தார்கள். உடனே என்ன சொல்றார்? இந்த அயோக்கியம் சொல்கிறான், இவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கின்றான். எந்த அளவிற்கு அயோக்கியம்? நடிகரை மட்டும் விட்டு வைக்கலங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை விட்டு விட்டு வைக்கவில்லை. தமிழக முதல்வர் எடப்பாடியே இவன் கிண்டலும் கேலியும் செய்தான். என்ன சொன்னான்? கஞ்சியை நக்கி பிழைக்கக்கூடிய எடப்பாடி என்று சொன்னான். நாங்க எடப்பாடியை பத்தி கேட்கிறோம், நீ முதுகெலும்பு இருக்கக்கூடிய முதல்வராக இருந்தால் இப்படிப்பட்ட அயோக்கியனை தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போடணுமா இல்லையா? நாட்டில் ஒட்டுமே குலைக்கிறானையா? ஒரு முதல்வரையே நக்கி பிழைக்கக்கூடியவன் என்று சொல்கின்றான இந்த நட்பாவை நக்கக்கூடிய நாய். இவன் சொல்கிறானுங்க,
இவளை போய் தேசிய பாதுகாப்பு திட்டத்துல போடுறவா இல்லையா? என்ன செஞ்சிருக்கீங்க அவன் எடுத்து பேசுறதுக்கு? உடனே சில வழக்குகள் சில பதிவுகள் கீழ் எங்க வழக்குகள் பதிவு செய்து அவனை கைது செய்திருக்கிறீர்கள். கொஞ்சம் எங்க ஆறுதல்படுத்திருக்கிறீங்க. ஆனா நாங்கள் ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம், அவனை நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி கைது செய்வதுதான் அவனுக்கும் நல்லது. ஏன் என்று சொன்னால், எங்களுடைய மக்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரை அவன் கைது அசைக்கப்படுத்திருக்கிறான். அவர்கள் கொதித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்னவென்று தெரியாது. அவன் பாதுகாப்பு உயிரோட இருக்கணும்னா அவன் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இது அவனுக்கு நன்மை, எங்களுக்கு ஆறுதல். அவன் எந்த அளவிற்கு அசிங்கப்படுத்தி இருக்கின்றான்? எங்களுடைய தூதரை அசிங்கப்படுத்தி விட்டு அவன் நாளை வெளியில் வர முடியுமா? எங்களுடைய மக்கள் கொதித்திருந்தார்கள் என்றால் ஏன் கொதிக்கலாங்க? சும்மா இல்லைங்க. இங்க மார்க்கம் சொல்கிறது, என்னுடைய மகனை காட்டிலும் என்னுடைய மனைவியை காட்டிலும் என்னுடைய உற்றார் உறவினை காட்டிலும் நான் உயிரினும் மதிப்பது என்னுடைய தூதரை. அந்த தூதருக்கு இவன் இழிவை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் எவளாக இருந்தாலும் உள்ள மாட்டோம். நேசிப்பதற்கு அடையாளம் அப்ப அவனே அவன் உயிரோடு இருக்க வேண்டும், அவன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு கை செய்ய வேண்டும். நாங்கள் சொல்ல முடியாது எங்க மக்கள் எப்படி கொதித்தெழுந்துவார்கள் என்று கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் மக்கள்கிட்ட, இன்னைக்கு அவர்கள் அரசு கைது செய்திருக்கிறார்கள், அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள், அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இப்படி வேணா எங்க மக்கள்கிட்ட நாங்கள் ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது செய்து விட்டால் யார் பொறுப்பேற்கிறது? அரசாங்கம், நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அயோக்கியன் ஒட்டுமொத்த தேசியத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் சீர்குலைக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் செய்கிறான். இவன் இங்கே தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு சிறையில் அடைஞ்ச அடுத்த முறை தவறு செய்வானா? தவறு செய்வதற்கு இவனுக்கு என்ன வருமா? எந்த அளவிற்கு இவன் செய்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் சரி, ஒவ்வொரு தேர்தலை சந்திக்கும் போதும் சரி, மக்களிடத்தில் உணர்ச்சி வரையக்கூடிய உணர்ச்சியை தீண்டக்கூடிய வகையில், இஸ்லாமியர்களை தீண்டக்கூடிய வகையில், அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்திக் கொண்டே வருகிறான். எத்தனை எத்தனை வழக்குகள் நாங்கள் அவன் மீது கொடுத்திருக்கின்றோம். அரசாங்கமோ காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? இன்றைக்கு இந்த வந்திருக்கிறது அந்த கூட்டம், இந்த கூட்டம் எத்தனை மணி நேரத்தில் கூட்டப்பட்டது தெரியுமா? அவன் நேற்று நைட்டு பேசலாம், காலையில 11 மணிக்கு மாவட்டத்திற்கு தகவல் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற தூதர், அந்த தூதரை இழிவுபடுத்தியவனை அவனை விடக்கூடாது என்பதற்காக வந்து நிற்கிறார்கள். அது சட்ட ரீதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை. இப்போது சொல்றோம், எடப்பாடியார நீங்க ஊர் ஊர் சுத்துவது மட்டும் நாளுக்கு அல்ல, தொப்பையை போட்டு கஞ்சி குடிப்பது மட்டும் நான் லாபம் அல்ல, பள்ளிவாசல் முன்பு தொப்பையை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்பது மட்டும் நியாயம் அல்ல. எங்கள் இஸ்லாமியர்களை, இஸ்லாமியர்கள் நேசிக்கக்கூடிய தூதரை அவன் இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் நீங்க சிஐஏ போல அந்த சட்டத்தை எப்படி கண்டும் காணாமல் இருந்தீர்களோ அதுபோல இந்த விஷயத்தில் இருக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சம்மட்டடி நாங்கள் கொடுப்போம். எங்களை தேடி நீங்கள் வாக்குகள் கேட்க வரவே முடியாது. நாங்கள் மட்டுமல்ல, நடுநிலையாக இருக்கக்கூடிய மாட்டு மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்து மாட்டு மத சகோதரத்தில் சொல்லுவோம், நம்முடைய ஒற்றுமையை குறைப்பதற்கு இந்த பாசிச சக்திகளுக்கு இந்த எடப்பாடி அரசாங்கம் துணை போகிறது. இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு, துணை தெரிவதற்கு உங்களுடைய வாக்குகளை இந்த கட்சிக்கு எதிராக அளியுங்கள் என்று நாங்களே பிரச்சாரம் செய்வோம். அந்த நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன் இப்பயே ஆட்டம் கண்டிருப்பீங்க, சசிகலா வந்துருச்சு என்ன போகுதுன்ட்டு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். டெபாசிட்டாவது வாங்கணும் அல்லது ஒரு சில இடங்களிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார். இஸ்லாமியர்கிட்ட அரவணைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களுக்கு அதை கேடுதலை விளைவிக்கக்கூடிய, இஸ்லாமியர் நேசிக்கக்கூடிய தூதரை அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு கைது செய்யுங்கள். இதை உங்களிடத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கூடிடுவோம், ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருச்சு, 10 நிமிடத்தில் சாலைகள் எல்லாம் அமைதியாகிவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறான எண்ணமாக இருக்கும். எப்படி சிஏஏ போராட்டம் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பரவியதோ
அதுபோல இந்த உலக மக்கள் எல்லாம் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்திய இந்த மத்திய அரசாங்கத்தை கைகூலி கல்யாணராமரை கைது செய்யும் வரை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யும் வரை உலகம் முழுவதும் இந்த செய்தியை நாங்கள் கொண்டு சென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்திற்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த போராட்டங்கிறது நாங்கள் அமைதியாக முடிய கலைந்து செல்வதற்காக அல்ல, இது ஒரு எச்சரிக்கை விளைவான். இன்றைய காலை வரை எங்களோடு மத்திய அரசாங்க அதிகாரிகளும் மாநில அதிகாரிகளும் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவரை கைது செய்வதற்கான தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். உங்களுடைய உள்ள குதிப்பை, உங்களுடைய உணர்ச்சி பிளவுகளை மக்களிடத்தில் சொல்லுங்கள், மக்களிடத்தில் கோரிக்கையாக வையுங்கள். இது அரசாங்கத்தின் செவிக்கு செல்லும். நிச்சயம் அதிகாரிகளுக்கு இந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள். நிச்சயம் அவருடைய தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு கைது செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம். அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் சிஏஏ போராட்டம் எப்படி ஒவ்வொரு கிராமங்களில் நடந்ததோ அதுபோல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முழுவதும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக கூறி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த போராட்டமானது எங்கள் உணர்வுகளுடைய தன்மையை நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கின்ற பெருமானார் நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் எந்த மூலையில் இருந்து யார் உண்மைக்கு புறம்பாக இதுபோன்ற அவதூறுகளை அள்ளி கழித்தாலும் அவர்கள் ஒருபோதும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சகித்துக் கொள்ளாது. மனிதநேயத்தை பாதுகாப்பதற்கு எங்கள் ரத்தத்தை கேளுங்கள், நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய உணவை கேளுங்கள், அதில் பங்கு வைப்போம். எங்கள் உடையை கேளுங்கள், அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் உத்தம போதனுடைய கண்ணியத்தின் மீது கை வைத்தால் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டோம் என்பதை ஆளுகின்ற எடப்பாடி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கும் நாம் வந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். கூடுதலாக தகவல் நாம் காலையிலிருந்து இது சம்பந்தமான எஃப்ஐஆரை, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கும்பகோணம் டிஎஸ்பி திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் திருவிடமதுர் டிஎஸ்பி பாபநாசன் டிஎஸ்பி அனைத்து இடங்களுக்கும் கிளை நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் சென்று நாம் வந்து இந்த சட்டத்தை, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி லாவை அதன்படியும் குற்ற சட்டத்தின்படியும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து காலையிலேயே நம்ம வந்து அந்த போய் மனுவாக கொடுத்துருக்கோம், கோரிக்கை வைத்திருக்கோம். அது தகவலாக இங்கே பதிவு செய்கிறோம். அங்கே காவல்துறையும் நமக்கு வந்து நிச்சயமாக நாங்கள் மேலிடத்திற்கு அழுத்தம் தருகிறோம். இந்த சொல்லை எங்களால் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்று அந்த செய்தியையும் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்தபடியாக இங்கே தொடர்ந்து கோஷம் சொல்லப்படும், அதை தொடர்ந்து நன்றி கூறும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர, அல்லாஹ் அக்பர். போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம். Hey!
எச்சரிக்கை எச்சரிக்கை எடப்பாடிய எச்சரிக்கை எடப்பாடிய எச்சரிக்கை எடப்பாடிய எச்சரிக்கை எடப்பாடிய எச்சரிக்கை உயிருக்கு பயந்த கூட்டமா உயிருக்கு பயந்த பயமா உயிருக்கு பயந்த கூட்டமா உயிருக்கு பயந்த கூட்டமா இது உத்தம தூதரின் கூட்டம் உத்தம நபி கூட்டம் உயிர் உயர்ந்த உத்தம தூதரே உத்தம நபி கண்ணியம் குறைக்க எத்தரித்தார் Thank you.